உலகளந்த உத்தமன் பேர்படி ஓங்கே உலகளந்த உத்தமன் பேர்படி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீராடினார் நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி தேங்கானே பூக்கின்றது சீத முலை பற்றி தேங்காதே பூக்கின்றது சீத முலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த மூன்றாம் பாசுரம் திருப்பாவையில் மிக முக்கியமான பாசுரம். 30 பாசுரங்களும் முக்கியமானவைதான். 30 பாசுரங்களும் வேதத்தின் விளக்காகத்தான் நமக்கு விளக்கத்தை அளிக்கின்றன. இருந்தாலும் இந்த நோன்பிற்கு மிக முக்கியமான பிரயோஜனம் என்ன? ஐயா, இந்த பெண்கள் கண்ணனை அனுபவித்து விடுகிறார்கள். அது சரி, மற்றவர்களுக்கு இதனால் என்ன பயன் என்னும் பொழுது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துகின்ற வர்ணிக்கிறாள். தற்காலத்தில் பார்க்கிறோம், ஒரு இடத்தில் அதிகமான மழை பெய்கிறது. உடனே அவர் கேட்கிறார், ஐயா அங்கே எப்படி மழை பெய்தது? அறியேன் கேட்கிறீர்கள், பேய் மழை பொழிந்தது என்கிறார். மற்றொரு இடத்தில் கேட்கிறார், இங்கே எப்படி மழை இருந்தது? நல்ல மழை பெய்தது என்கிறார். நல்ல மழை பெய்தது என்பதற்கும் பேய் மழை பெய்தது என்பதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா? அப்படி இல்லாமல் நாட்டார் எல்லோரும் நன்கு வாழ்ந்து போகும்படியாக நல்ல மழை பெய்ய வேண்டும் என்னும் நல்லதொரு மனோபாவத்தை ஆண்டாள் கண்ணனிடத்தில் வெளிப்படுத்துகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி ஆழியட சங்கும் வில்லுமிழ முடி பாரமிழ அப்பன் மோழையட என்று மண்ணையும் மின்னையும் விண்ணையும் ஒரு காலவிசேஷத்தில் மகாபலியினிடத்தில் வந்து அவன் யாச்சித்த பொழுது அளந்தான் அல்லவா? ஓங்கி உலகளந்தான். பகவத்கீதையில் விஸ்வரூபாத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்த பொழுது மண்ணையும் விண்ணையும் ஓங்கி அளந்து நின்றான். அவனுடைய பெருமையை பேச வேண்டும். உத்தமன் என்று சாஸ்திரங்கள் எந்த பரம்பொருளை பரமாத்மாவாக சர்வேஸ்வரனாக உத்தம புருஷஸ்துன்யா என்று உத்தமோத்தமனாக கொண்டாடுகிறதோ அவன் பெருமையை பாட வேண்டும். அதை பாடி நம் பாவைக்கு இந்த பாவை நோன்பு என்னும் நல்லதொரு காரியத்திற்கு எல்லோரும் சேர்ந்து ஆனந்தித்து அனுபவித்து நாம் நீராடினோமேயானால் விரத காலங்களில் ஆறுகள் நதிகள் ஏரிகள் குளங்கள் முதலான இடத்தில் நன்கு முழுகி நீராட வேண்டும். ஆகையால் தான் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமுக்குளம் என்னும் அந்த அழகிய புஷ்கரணி அழகிய திருக்குளத்தை யமுனா நதியாக ஆண்டாள் பாவித்துக் கொள்கிறாள். திருவாய்ப்பாடியில் பெண்கள் யமுனையில் ஸ்நானம் செய்தார்கள். ஆண்டாள் திருமுக்குளத்தையே யமுனையாக நினைத்து, ஆம், இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றால் அந்த யமுனை தீர்த்தம் அதில் ஆவாகனம் செய்யப்பட்டிருப்பதை பெரியோர்கள் உணர்ந்து அனுபவித்து ஆனந்திப்பார்கள். அது வடமுதிரை என்றால் இது தென்மதுரை அல்லவா? அது கண்ணனின் பிறந்தகம் என்றால் இது எங்கள் ஆண்டாள் நாச்சியாருடைய பிறந்தகம் அல்லவா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார்
என்ன நடக்கும்? தீ இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஒங்கு பெறும் சென்னல் ஓடு கயலுகள. இயற்கையின் சிறப்பில் இறைவனை காண்போம் என்று நம் முன்னோர்கள் பேசுகிறார்களே, அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் இந்த பாசுரங்களை கொண்டு பார்த்தோம் என்றால் ஆனந்தமான ஒரு அனுபவத்தை பெறலாம். நாட்டார் வாழ்ந்து போகும்படியா நல்லதொரு மழை பெய்கிறது, அந்த மழையினாலே பூமியில் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. நல்லோர்களுக்காக ஒரு மழை, பதிவிரதைகளுக்காக ஒரு மழை, வேதம் வல்லார்களுக்காக ஒரு மழை. ஆம், ஒரு நாள் நல்ல மழை பெய்ய வேண்டும், அதன் பிறகு ஒரு வாரம் வெயில் காய வேண்டும். எப்படி? பல நாட்கள் நல்ல வெயிலில் அலைந்து திரிந்து வந்தவன் நன்கு எண்ணெய் தலையில் தேய்த்து கொண்டு அந்த எண்ணெய் உள்ளே இறங்க இறங்க அப்படியே அந்த குளிர்ச்சியை அனுபவிக்கிறானோ அது போன்று நல்ல மழை பெய்து பிறகு வெயில் காய வேண்டுமாம். தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து பயிர்கள் செழித்து வளர்கின்றன. இவர்கள் நெற்பயிரிட்டால் அது கரும்பை போன்று செழித்து வளர்ந்திருக்கிறது. அதற்குள்ளாக வண்டுகள் மீன்கள் விளையாடுகின்றன. கயல் உகல, பாண்டிய நாடே மீன் கொடியின் பெருமையை கொண்டதல்லவா? அதனால்தான் மீனலோச்சனையான ஆண்டாள் இந்த ஒரு உதாரணத்தை காண்பித்து நமக்கு அந்த பாண்டிய நாட்டின் செந்நெல் செழுமையை பறைசாற்றுகின்றாள். அவை ஊடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பிடுப்ப, புஷ்பங்களில் படுத்துறங்கக்கூடிய வண்டுகள் அந்த புஷ்பங்கள் விகசிக்கும் பொழுது கண் திறந்து பார்க்கின்றனவாம். அடுத்தது பெரிய பெரிய மலையின் தாழ்வரைகளை போன்ற நல்ல புஷ்டியான பசுக்கள், நாட்டு பசுக்கள். அந்த நாட்டு பசுக்களுக்குத்தான் மாடுகள் என்பதாக பெயர். மாடு என்பதன் பொருள் என்ன? மாடு என்பது அழகிய தமிழ்ப்பதம், அதன் பொருளே செல்வம். மாடல்ல மற்றவை என்ற திருக்குறளில் வள்ளுவப்பெருந்தகை போற்றுகிறார் அல்லவா, எது செல்வம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையால் அந்த மாடுகள், அவைகள் அயோத்தியின் சத்ருஞ்சயம் என்னும் யானையைப் போன்று பெருத்தவை. வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம், வாங்க வாங்க குடம் நிறைக்கும். நாம் எத்தனை கலங்கள் எவ்வளவு பெரிய பானைகளை கொண்டு வைத்தாலும் அவை முழுவதுமாக பாலை பொழியும் வள்ளல் பெரும்பசுக்கள். கண்ணன் கருணை மழை பொழிபவன், கருணை உள்ளம் கொண்டவனாக தன் பக்தர்களுக்கு வாரி வழங்குபவன். அப்படி கண்ணனின் கைத்தலத்தினால் வளர்ந்த இந்த பசுக்களும் மக்களுக்கு எல்லா செல்வங்களையும் அளிப்பவை. நீங்காத செல்வம் நிறைந்து இந்த விரதத்தினாலே கண்ணனுடைய அனுகிரகம் கிடைப்பதினால் எல்லோரும் சகல சௌபாகியங்களும் பெற்று விளங்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொள்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.